நம்ம முட்டைக்குழம்பு பண்ண போறோம். முட்டைக்குழம்பு பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேவையான அளவு முட்டை, நான் ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறது. கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் காரத்துக்காக எடுத்திருக்கேன். காரம் கம்மியா விரும்புறவங்க 1 ஸ்பூன் போட்டாலே போதும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 பச்சை மிளகாய் நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன், உப்பு. இப்ப நம்ம இந்த முட்டைக்குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சியில ஜீரகத்தையும் தேங்காயையும் போட்டு நல்லா மை மாதிரி அரைச்சு வச்சுக்கலாம். பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கலர்லாம் மாறின பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ மஞ்சத்தூளை இதில் போடுறோம். இதோட மஞ்சத்தூள் மிக்ஸ் ஆனதும் நம்ம இதோடவே பச்சை மிளகாவை போட்டுடலாம். பச்சை மிளகாய், அப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போடுறோம். இல்லை இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்ல பச்சை வாசனை போனதும் நம்ம இதில் தக்காளி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் மசாலாலாம் போடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் ஊற்றி, இதோட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு வேக விடலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் ரொம்ப மீடியம் ஹீட்ல வச்சுட்டு முட்டை இதில் உடச்சி ஊற்ற போகிறோம். நம்ம பக்கத்தில் ஊற்றுங்க, இல்லைன்னா ரொம்ப இதாகிடும். இந்த மாதிரி எல்லா முட்டையும் இந்த மாதிரி உடச்சி ஊற்ற போகிறோம். எல்லா முட்டையும் இதில் உடச்சி ஊற்றியாச்சு. எதுவும் கிண்டுறதுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம இதை மூடி போட்டுவிட்டு 10 நிமிஷம் ரொம்ப மீடியம் ஹீட்டில் வேக வைக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த முட்டையை மெதுவாக எடுத்து அப்படியே எல்லாத்தையும் திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ நம்ம முட்டைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நோட் பண்ணிக்கோங்க, நம்ம முட்டையை ஊற்றும் போது ஒன்று மேலே ஒன்று ஊற்றக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப குழம்ப கிண்டவும் கூடாது. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி மல்லியில தூவி சர்வ் பண்ணலாம். இதை இப்போ நம்ம முட்டைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியானது, அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு முட்டைக்குழம்பு. இது நீங்கள் சாதத்தோட சப்பாத்தி தோசை எது கூட வேணால் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.